எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராதாமாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறது தால்ச்சா. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம், 25 கிராம் கடலைப்பருப்பு, தேங்காய் 2 சில்லு, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, மாங்காய் 1 மாங்காய் இல்லை பாதி, ஏன்னா புளி வேறு போடுறோம், தக்காளி வேறு போடுறோம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், ருசிக்கு தகுந்த உப்பு, தாளிக்க பட்டை, கல்பாசி, லவங்கப்பூ, ஏலக்காய், 1/4 கிலோ எலும்பு நல்லா நான் வேக வச்சு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், 1 வாழைக்காய், 3 கத்திரிக்காய், 2 தக்காளி, 1 பெரிய உருளைக்கிழங்கு. வாழைக்காய் 1 போடணுங்கிறதுல இதில் பாதி போட்டுக்கோங்க போதும், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒன்றா போட்டு வேக வைக்கணும். கடலைப்பருப்பை 1-10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் துவரம்பருப்போடு சேர்த்து வேக போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும், இல்லைன்னா கடலைப்பருப்பு அப்படி முழுசு முழுசாக இருக்கும். நான் சொன்ன காயெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கணும், பொடியாக நறுக்கக்கூடாது, ஏன்னா தால்ச்சாவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி நான் பருப்புலேயே வேக வச்சுட்டதுனால தக்காளி நான் இதில் சேர்க்கல. காய் வதக்கிறப்பே நம்ம உப்பு சேர்க்கிறோம். மாங்காய் இன்னும் 1 கொதி வந்த பிற்பாடு சேர்த்துக்கலாம், இப்பயே போட்டா கரைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.